தலைப்புச் செய்திகள். கொரோனா தடுப்பூசியை உருவாக்கிய விஞ்ஞானிகளால் இந்தியா மிகுந்த பெருமிதம் அடைகிறது. புத்த பூர்ணிமா விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. ஐநா பொதுச் செயலாளருடன் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பேச்சுவார்த்தை. கொரோனா தொற்று நிலவரம், ஐநா பாதுகாப்பு சபை பணிகள் குறித்து ஆலோசனை. ஒடிசாவில் பாலச்சோர் அருகே கரையை கடந்தது யாஸ் புயல். மணிக்கு 155 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய சூறைக்காற்றால் பலத்த சேதம். சென்னையில் குறைந்து வரும் கொரோனா பாதிப்பு. ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து தேவையின் அடிப்படையில் முடிவு செய்யப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேட்டி. கொரோனாவால் உயிரிழக்கும் பத்திரிகையாளர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகை, சிறப்பு ஊக்கத்தொகை வழங்கவும் முதலமைச்சர் உத்தரவு. பாகிஸ்தானுக்கான ராணுவ நிதியுதவி நிறுத்தம் தொடரும், அமெரிக்கா அறிவிப்பு.